விடுதலை நிகழ்ச்சியில் என்எல்எம் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்து வர நிகழ்ச்சியினூடாக உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்தும் இவ்வேற நிகழ்ச்சியை பார்த்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கள் சபையின் ஆராதனையின் வெளியில் நடந்த பாடல் பகுதியை பார்த்து நீங்களும் எங்களுடன் இணைந்து எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிப்போம். நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரிசுத்த பரிசுத்த நீரே தேவனே.
உங்கள் ஆவிக்குரிய நல்வாழ்வுக்காக எங்கள் சபையின் தலைமை போதர் பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனின் வார்த்தையை உங்களுக்காக கொண்டுவருவார். அடுத்து வாசிப்போம் யோவானுக்கு சுவிசேஷம் 11:32 இருந்து. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாருமென்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த நாளிலுமாய் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தின் கிரியை. If you believe, you will see the glory of God. என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். We're going to look at that topic and the action. நல்லா கவனியுங்கள். இங்கே வாசிக்கப்பட்ட சம்பவத்திலே பார்க்கிற போது, If you look at the scenario we just read. ஆண்டவராகிய இயேசு மார்த்தாள் மரியாளிடத்திலே வருகிறார். Jesus comes to Mary and Martha. அவருடைய சகோதரனாகிய லாசரஸ் மரித்து போனான். Her brother Lazarus had died. அங்கே இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து சொல்லுகிறாள். Mary comes to Jesus and says. அங்க சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். Listen to what she says. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். Lord, if you had been here, my brother wouldn't have died. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்களிலே ஒரு மரித்து போன அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறோம். Even in our life, in many ways, we go through death. இன்னைக்கு நாங்கள் செய்கிற வாழ்க்கையிலே தோல்வி, இடைவிடாதபடி நம்மை நிந்திக்கிற, நம்மை பாதிக்கிற, நம்மை வாதிக்கிற அநேக காரியங்கள் நம்மை நெருக்கி வருகிறது. In our life, we face failure and struggles that come against us. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை, ஒரு பாதிப்பை சந்திக்கிற போதெல்லாம் அவர்களுக்குள்ளே முதல் எழும்புற கேள்வி என்னவென்றால், தேவன் நம்மோடு இருந்தால் இது நமக்கு சம்பவிக்குமோ? Something bad happens to Israel, they always ask, if God is with us, will this happen? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதிர்பாராத காரியங்களுக்குள்ளே கடந்து போகிற போது, when unexpected things happen in our lives, எதிர்பாராத காரியங்கள் நம்மை நம்ந்து நெருக்கி நம்மை துக்கப்படுத்துகிற போது, when things come to hurt us, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருக்கிறாரோ இல்லையோ என்பதை ஒரு தேவ பிள்ளை முதலாவது பார்க்க வேண்டும். A child of God needs to see if God is with them. பாருங்களே, மார்த்தாள் சொல்லுகிற போது சொல்லுகிறாள், நீர் எங்களோடு இருந்திருந்தால் இது சம்பவித்திருக்காது. Martha said, if you had been here. அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவரோடு இல்லாததினாலே தான் இந்த மரணம் சம்பவித்தது என்பதை அவள் நன்கு அறிந்திருக்கிறாள். Martha knew he died because Jesus wasn't there. அருமையான தேவ பிள்ளையே, beloved child of God, நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிறது போல தற்செயல நடக்கிறது இல்லை. When a problem happens in our lives, it's not by chance. தேவன் அறியாமல் தேவ பிள்ளைகளுக்கு எதுவும் சம்பவிப்பதில்லை என்று என் பரிசுத்த வேதாகமம் அழகாக சொல்கிறது. The Bible says nothing happens without God knowing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறருக்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்ன? Before Jesus rose to heaven, he said, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். Till the end of days, I will be with you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Tell the person beside you. இருப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். The one who said he will be with you is true. அவரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா என்றுதான் கேள்வி. But are you with him is the question. ஐயா, தேவனை விட்டு தேவ பிள்ளைகள் விலகுகிற போது, when the people of God leave God, தேவனுடைய எல்லையை விட்டு விலகுகிற போது, when we leave his boundary, நாம் எதிர்பாராத நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அனர்த்தங்களுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே நம்மை அறியாமலே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். Unexpected problems and trials come our way. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் இதை சரியாக அறிய வேண்டும். The spiritual need to understand this. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. How does the Holy Spirit lead us? அவர் செம்மையான வழியிலே நடத்துகிறார். He leads us in right path. நீ ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷனாக, மனுஷியாக இருந்தால், you are a man or woman led by the Spirit, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எதிரியாக பிசாசு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலும், சோதனைகளிலும், வேதனையிலும் இருந்து, if you need to be freed from the problems that come your way, அவர் உன்னை தப்புவித்து செல்ல ஒரு வழியை உண்டு பண்ணுவார். He will make a way to give you escape. அதனாலதான் தேவன் நம்மோடு இருக்கிறாரோ என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to examine if God is with us. வேதத்திலே இதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. There's
many examples in the Bible. அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். We can see many things. ஆனால் நாம் இப்பெல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரம் போதாது. But we don't have time to see them all. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அவர்கள் அதை விசுவாசித்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டார்களோ whenever Israel believed God was with them. அப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்விலே ஜெயத்தை பார்த்தார்கள். அவர்கள் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி சிறந்தார்கள். Then is when they saw victory in everything. எப்பொழுது தேவன் தங்களோடு இல்லை என்றதை உணர்ந்தார்களோ when they knew God wasn't with them. அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோல்வியை மேற்கொண்டார்கள். அங்கே தங்கள் புறமுதுகு காட்டி அநேக காரியங்களை ஓட வேண்டியதாக இருந்தது. That's when they faced failure and ran away from many things. அதனாலதான் அப்பா எப்போதும் உங்களோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். When we have to live a life where he's with us. உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் செம்மையானதை சிந்திக்கணும். செம்மையானதை பேசணும். Your heart must speak and think what is right before God. அருமையான தேவபிள்ளையே அவர் இல்லாமல் போகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அனர்த்தங்கள் நேரிடும். When he leaves us problems come. நீங்க ஒரு நாளும் மறந்து போக கூடாது. You should never forget this. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. The one who keeps Israel neither sleeps nor slumbers. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத காரியங்கள் நிகழுகிறது. எங்கள் வாழ்விலே சூழ்ந்து கொள்ளுகிறதுன்னு சொன்னால் If unexpected things are coming our way. தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்றை அனுமதிக்க வேண்டும். He must allow it for some reason. எல்லாவற்றால் தேவன் நம்மை உருவாக்கும்படி அதை எங்கள் வாழ்விலே அனுமதிக்க வேண்டும். Or he's doing it to build us. எல்லாவற்றால் நாம் மனந்திரும்ப வேண்டிய காரியத்துக்காக தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். Or to warn us so we repent. தேவ பிள்ளைகளுக்கு எதுவும் சும்மா நடக்கிறது இல்லை. Nothing happens by chance for the children of God. சும்மா எதுவும் Tell the person beside you. Nothing happens by chance. Yeah, சும்மா நடக்குதுன்னா அப்பா உங்களை கையில வச்சிருக்கிறதா அர்த்தம். If it's not if it's happening by chance you're not உங்கள் மயிரை குறித்து அக்கறை உள்ள தேவன். The God who cares about the hairs on your head. தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவருக்கு தெரியாமல் விழுகுதில்லை என்று சொன்னா If not a hair falls without him knowing. நீங்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்கள் என்றதை சிந்திச்சு பாருங்க. You need to know how important you are. அதனாலதான் தேவ பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே உத்தமமாய் நடக்க தெரியணும். We need to know how to fear the Lord and walk in His ways. ஐயா நாம் எப்படி நடந்து கொண்டு தேவன் அறியார் என்று சொல்வோமானால் அநேக இடர்களுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டி வந்து. If we walk however we want, we'll face many struggles. அதனாலதான் இங்கே இவள் சொல்லுகிறாள், நீர் எங்களோடு இருந்திருந்தால் இது எங்களுக்கு சம்பவித்திராது. She said, if you had been with us, it would have happened. Yes. இல்லாவிட்டால் இது இல்லையா இன்னும் கூட சம்பவிக்கும். If there's no Jesus even worse. அதனாலதான் இயேசுப்பா அவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை விட்டு விலகுவதில்லை. Jesus said I will never leave you nor forsake you. ஆனால் நீ அவர் கையை உதறி தள்ளி அவரை விட்டு விலகி போக முடியும். But you can push his hand away and leave. அவரை நீ உதறி தள்ளி விட்டு போனால் அவர் உன்னை திரும்ப திரும்ப வந்து பற்ற மாட்டார். When you do that he won't keep begging you to come. அவர் நீ போகிற அளவு தூரம் விட்டு விடுவார். நீ அடிபட்டு திரும்பி வரட்டும் காத்திருப்பார். He will let you go and until you're hurt and you won't come back. That's the character of God. அருமையான தேவபிள்ளையே இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பாருங்கள் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட அவர் வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது Jesus saw her weeping. ஆவியிலே கலங்கி He was troubled in his spirit. கலங்கி துயரமடைந்து And he was sad in his heart. அவளை நோக்கி வைத்த எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். He asked her, where did you lay him? பாருங்க ஆண்டவர் உருக்கம் மனதுருக்கம் உள்ளவர். See how merciful he is. ஐயா நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில் சில காரியங்கள் நடக்கிற போது Sometimes when things happen. நாம் தேவ சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி அழுது தேவ சமூகத்தில் மன்றாடுகிற போது When we humble ourselves and pray. தேவன் இரக்கம் உள்ளவர் அதிலிருந்து தப்பி செல்ல அவர் வழியை உண்டு பண்ணுகிறார். God is merciful and makes a way for us. நீங்க நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறியணும். How the God we worship ஐயா இன்னைக்கு எல்லாம் ஏதோ சம்பவிக்கிறது ஏதோ நடக்கிறது நினையாதிருங்கள். Don't think everything's by chance. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அறியாமல் எதுவும் சம்பவிப்பதில்லை. Nothing happens without God knowing. வசனத்தை ஆவியானவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லு என்று சொல்கிறார். The spirit is telling me to say this clearly. நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன? The reason why struggles come in our life. தேவன் அல்ல நம்முடைய சில அறியாமைகள் என்று தேவன் சொல்கிறார். It's not God but our own. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசு When we speak things not pleasing to him. பிரியப்படாத காரியங்களை நாம் செய்கிற போது. When we do things not pleasing to him. தேவன் அங்கீகரிக்காத காரியங்களிலே நாம் நுழைகிற போது. When we do things he doesn't accept. அவைகள் நம்மை உருவ குத்துகிற காயங்களை ஏற்படுத்துகிறதாய் மாறிவிடுகிறது. Those things begin to hurt us. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. The word of God says. நீ எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி ஒருபோதும் எண்ணாதே. ஐயா எல்லாம் ஒரு நாள்ல தான். Everything happens in one day. நல்லா கவனியுங்க. Listen carefully. ஐயா அதனால தான் அந்த வசனத்துல அந்த வசனத்தை வாசிங்க 27 Let's read the verse 27 verse 1.
நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்ட பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே ஹalleluya இந்த நாளுக்குரிய காரியத்தை நினை think about today இந்த நாள்ல நீ எப்படி தேவனுக்குள்ள இருக்கிறாய் how are you in god today இந்த நாள்ல தேவன் உனக்கு என்ன செய்தார் what did god do for you today இந்த நாள்ல நீ தேவனுக்கு என்ன செய்தார் what did you do for god today ஐயா நாளைய தினத்தை குறித்து உனக்கு தெரியாது you don't know about tomorrow நாளைக்கு நீ இருப்பாயோ இருக்க மாட்டாயோ அறியாய் you don't know if you'll be here or not நாளைக்கு தேவ கிருபை இல்லாவிட்டாலும் நீ வாழ முடியாது if god's grace isn't there you won't நான் காலையில அப்பா புதிய கிருபையை தருகிறார் God gives you new grace every day அதனால தான் தேவ தயவில நாம் வாழணும் we have to live in his favor every day தேவனை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையிலே நிலைநிற்கிறோம் we're living in his grace every day அருமையான தேவ பிள்ளையே beloved children of God மரித்து போன லாசருவை dead Lazarus ஆண்டவர் அவன் மரித்து விட்டான் கேட்டவுடனே சகோதரங்கள் அழுகிறதை பார்த்து அவரும் கலங்குகிறார் when he saw the sisters cry he cried as well அந்த வசனம் சொல்லுது இயேசு கண்ணீர் விட்டார் it says jesus cried ஐயா இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகிற போது if jesus cried அவருடைய ஏக்கத்தை அவருடைய வியாகுலத்தை அவர் துக்கத்தை அவர் உணர்ந்தவராய் புரிந்தவராய் ஏற்றவராய் இருந்தார் it's because he knew their pain நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வேதனைகளை துக்கங்களை அறியாத ஒரு தேவன் அல்ல it's not a god that doesn't know your pain அதனால தான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிற போது சொல்லுகிறார் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு the writer of hebrews said he was tested like us அவர் என்ன சொல்றது what does it say அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு அவர் நமக்கு பிரதான He suffered like us, and he's our high priest. நல்லா கவனிங்க. அப்ப அவருக்கு நம்முடைய பாடுகள் வேதனைகள் தெரியும். He knows our pain and struggle. ஐயா இயேசுவுக்கு தெரியாது. அவர் உணர மாட்டார்னு சொல்லாதே. Don't say Jesus doesn't know. நாம் எவ்வளவுதான் தவறு விட்டாலும் நாம் வந்து மனங்கசந்து அழுகிற போது அப்பா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். No matter how much we make a mistake, if we confess, he will forgive. பாருங்க இவ்வளவுதே சொல்லிவிட்டு இவ்வளவுதே மரியாள் பேசுகிறார். Mary knowing this speaks it. ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிற வசனம் என்ன? God tells her அங்கே கடைசி வசனம் சொல்லுகிறது the last verse says அங்கே 40வது வசனம் verse 40 இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா if you would believe you would see the glory of god இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில in the children of god's lives தேவனுடைய அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் to receive a miracle from him தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் to see his glory விசுவாசம் இருக்க வேண்டும் we need faith இந்த விசுவாசம் என்றது இன்றைக்கு அநேகர் எப்படி சொல்றாங்க just believe many just say just believe ayya just believe என்று வேதம் சொல்லவில்லை the bible doesn't say just believe ayya just believe என்றது தேவன் எதிர்பார்க்கவும் இல்லை god doesn't expect that நல்லா கவனிங்க just believe என்று சொல்லுகிறது nothing there's nothing in just believe இங்க அநேகருடைய வாழ்க்கையில சொல்லுகிறார் சும்மா விசுவாசிங்கோ they say just believe ayya வேதம் தெளிவாக சொல்லுகிறது the bible clearly says யாக்கோபுவின் நிருபம் book of james அங்கே 2 அதிகாரம் 17 இருந்து பார்க்கிற போது வாசிங்க chapter 2 verse 17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் பாருங்க அப்படியே விசுவாசமும் ஐயா கிரியைகள் இல்லாதிருந்தால் without works தன்னிலே தானே செத்ததா இருக்கும் அப்ப just believe இருந்தா அது செத்தது ஐயா just believe ஒரு நாள் உனக்கு ஒன்றே கொண்டு வராது that won't bring you anything just believe தேவ மகிமையை கொண்டு வராது that won't bring you the glory of god விசுவாசம் என்பதற்கு ஒரு கிரியை உண்டு there must be an action to faith ஐயா நீ ஆண்டவரை விசுவாசித்தால் அதற்கு ஒரு கிரியை உண்டு if you believe you will move in action அதனால தான் விசுவாசத்தின் கிரியை இல்ல விட்டால் அந்த விசுவாசம் தன்னிலே தானே செத்தது without the works of faith faith is dead இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து अनेक விதமாய் பேசுகிறார்கள் many speak about faith differently ஆனால் விசுவாசம் என்பது கிரியையினாலே பூரணப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு பேசுவதற்கு தேவ ஊழியர்கள் இல்லை but there's no man of god to say faith is completed இன்னைக்கு இந்த வெளிப்பாட்டை சொல்வதற்கு தேவ மனுஷர்கள் இல்லை there's no man to speak this truth என்ன சொல்றாங்க சும்மா விசுவாசிங்கோ just believe it they say just believe ஐயா just believe it ஒருநாள் தேவ மகிமையை கொண்டு வரும் that will never bring you the glory yeah சும்மா விளைவா விசுவாசிக்கிறது ஒருநாள் மகிமையை கொண்டு வரும் why would not bring glory அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் அதே யாக்கோபிலே in that same verse next verse ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகள் உண்டு கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன பிசாசும் விசுவாசிக்குது even the devil believes அப்ப பிசாசும் தேவ மகிமையை காணுமோ will the devil see the glory of god பிசாசுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் what's the difference பிசாசும் விசுவாசித்து நடுங்குது the devil fears and trembles ஆனா தேவ பிள்ளைகள் விசுவாசித்து நடுங்கினால்
if we fear in trouble, என்ன செய்யணும்? What should we do? முதலாவது அவரை தேடணும். We will seek him. அவருடைய பிரசன்னத்தை நாடணும். We will seek his presence. அவருடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். We will run to him. ஐயா அன்னைக்கு yes believe என்று உண்ட மனமும் மாம்சம் விரும்புற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தா, if you live a life of just believing, ஒரு நாள் நீ குணப்பட முடியாது. You will not be healed. ஒரு நாள் மகிமையை காண முடியாது. You will not see the glory. இந்த அநேகருடைய வாழ்க்கையில நான் இயேசு நான் விசுவாசிக்கிறேன். Many say I think அப்படி விசுவாசித்து செய்கிறது என்ன? What are you doing to me? தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசும் விசுவாசிக்கிறது, அது நடுங்குகிறது. Even the devil believe. ஆனா அவனுடைய வாழ்க்கையில விசுவாசித்து அவருக்கு நடுங்குகிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில விசுவாசித்து நடுங்குவதற்கு விசுவாசத்தின் கிரியைகள் இல்லை. He believes and trembles but he has no action. ஆனா தேவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? What does God expect? நீ விசுவாசித்தால் உன் விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்பட வேண்டும். If you believe it will be in your works. அதனாலதான் அப்பா சொன்னார், மரம் நல்லதா இருந்தால் அதன் கனி நல்லதா. God said if the tree is good the fruits will be good. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். He said you will know them by the fruit. ஐயா விசுவாசத்தினால் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லவில்லை. It doesn't say you will know them by their fruit. அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். You will know them by their fruit. ஐயா அவர்கள் செயல் என்ன, அவர்கள் வாழ்க்கை என்ன, அவர்களுடைய வழிகொண்டுகிற காரியம் என்ன என்பதை கொண்டு, through their action their life, அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா என்பதை அறிய முடியும். You will know if they truly believe in Christ. But many don't have that. இங்க எல்லாருக்கும் இருக்கிற என்ன விசுவாசம்? What do many believe? பிசாசுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான். They believe in the devil. Hallelujah. அவனும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான். The same faith the devil has. 20வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பாருங்கள், வீணான மனுஷனே, oh vain man, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? Will you know that faith without works is dead? ஐயா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எப்படி மற்றவர்கள் பார்க்க முடியும்? How do others see the faith in you? எப்படி தேவன் அறிய முடியும்? How can God know it? உங்கள் கிரியைகளினால் மட்டுமே, through your action alone. அதனாலதான் உங்க விசுவாசம், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால், to see the glory of God, அது கிரியையிலே வெளிப்பட வேண்டும். Your faith needs to be revealed in works. நம்முடைய தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும். ஆனால் to see the glory of God, நம்முடைய விசுவாசம் கிரியைகளை எப்படி வெளிப்பட வேண்டும்? How was our works revealed? நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகள், the works of our faith, அவரை முழுமையாய் நம்ப வேண்டும். It's trusting in him fully. ஐயா முதலாவது நம்முடைய விசுவாசத்தின் கிரியை, அவரை முழுமையாய் நம்பணும். First is trusting in him. இதை பாருங்க, இயேசு தான் என்று சொல்லுவோம். We'll say Jesus alone. ஆனா டக்கன் என்ன சொல்லுவோம்? What do we say? எல்லாத்துக்கும் அவரே நம்பின சொல்லு. நாங்களும், we'll say us too. நாங்களும் கொஞ்சம் செய்யணும். We'll say we have to do something too. Hallelujah. Hallelujah. நாங்களும் கொஞ்சம் காரியங்களை செய்தாதான் அவர் மேதாவது. நல்லா கவனிங்க, நான் பேசுறது என்னன்னு நல்லா விளங்கி. Understand what I'm trying to say. இங்க அநேகருக்குள்ள, many say, இயேசுவும் கடவுள் என்று சொல்றாங்க. They'll say Jesus is also God. The Jesuvum kadavul endu sollekulle innum kadavulgal undu endu vandirudhu. Saying that means there's others gods for them. Nalla kavanikanam, ange oru aavi pidutha oruvanai Yesuvidathile kondu varugiran thagappan. They bring a possessed man to Jesus. Avan solugiran, ummude seesanathile indha pulliya kondu vanden. He said, I brought him to my disciples. ana avargal nal inda aaviye thuratta koodamal poiittu, but they couldn't cast out this demon. Ellam dialogue pesura. You could speak dialogue. Viswasitha viswasathin kiriya kondu varugiran. He brings his works. Yes, and the pulley inga kondu vandittu, Jesus said bring the child. Thagappadathil kelviyakkaru evalavu kaalamai ivanukku undaayittu. He asked the father, how long has he been like this? Avan solugiran siruvayadu mudal konde. The father said since young. Aandavar thiruppi avanukku solugiran. Jesus asked again, nee viswasithaal, if you believe, idai seiya enak adhigaram undu endra nee viswasithaal, if you believe I can do this, idu aagum endra, it will happen. Ella kavaniyenga, listen carefully. Avan udana solran, viswasikkiren aandavare. He said, I believe, Lord. நல்லா கவனியுங்க. Listen carefully. அவர் சொல்றா என்ன? He says, விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க, நாங்க விசுவாசியாமல சர்ச்சுக்கு வந்திருக்கோம். You say, do we come to church without believing? Hallelujah. ஆனா டக்கன் சொல்றான், but he said, என்னுடைய அவவிசுவாசம் நீங்கும்படி, but help my unbelief. அப்ப விசுவாசம் இருக்கிற இடத்துல, in faith, அவவிசுவாசம் இருக்கு. There's also unbelief. நல்லா கவனியுங்க.
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை முழுமையாய் நம்புகிற இருதயம் இல்லை. Many people don't fully trust in வேதம் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற மனதுடையவன் the mind who's fully stayed on you அவன் பூரண சமாதானத்தோடு தேவன் அவரை காத்துக்கொள்வார். You will keep him in perfect peace. ஐயா, அந்த முழுமையாய் நம்புகிற இருதயம் வேண்டும். We need that full trust. ஐயா, வாழ்ந்தா இயேசுவுக்காய், வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காய், என்னுடைய வாழ்க்கை முடிந்தா மரித்தா இயேசுவோடு. நீங்க கேட்ட தேவ செய்தியானது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட ஜெபத்தேவையில் இருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு எங்கள் சபையின் ஜெபக்குழு ஆயத்தமாக உள்ளீர்கள். உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா உங்களுக்கு விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 90 தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 ஓ 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். எங்க கிளசபையின் ஆராதனை பஃபலோவில் அமைந்திருக்கும் பஃபலோ ரிவைவல் கோஸ்பல் சர்ச் 3330 மெயின் ஸ்ட்ரீட் பஃபலோவில் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நீங்களும் வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கும் அதன் மறு ஒலிபரப்பு ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 6 மணிக்கும் உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.